ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. இந்த சேனல் பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் அறிவியல். இப்போ எம்எஸ்சி எக்ஸாம் எழுதி முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு வரவே வராதுன்னு சொல்கிறதுக்கான சான்சஸ் வெறும் 1.5% சான்சஸ் தான் இருக்குது, மினிமம் சான்சஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மினிமம் சான்சஸில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் லிஸ்ட் அப்படின்றது வந்திருக்குது. ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டு தான் இது, எனக்கும் மட்டும் இல்லை உங்களுக்குமே. இந்த அதாவது இந்த லிஸ்ட்டில் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் நேமு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆகியிருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களை Jan 21 அன்றைக்கி வர சொல்லியிருக்காங்க. 21 ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 9:30 பிஃபோராகவே போயிருங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக. கொஞ்சம் பேர் எடுத்திருக்காங்க, அதாவது சம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் எடுத்திருக்காங்க. கடலூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 3 பேர் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. கடலூரில் வெறும் 3 பேர் மட்டும் தான். இப்படி ஜோன் வைஸ் பார்க்கும்போது ஆல்ரெடி ஃபஸ்ட்டு செலெக்ஷனில் நிறைய பேர் எடுத்துட்டதுனால இதில் கொஞ்சம் பேர் எடுத்திருக்காங்க. ஒரு 7 பேஜஸ் மட்டும் தான் கொண்ட PDF இருக்கும். நீங்கள் வெப்சைட்டில் PDF டவுன்லோட் பண்ணி பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். Jan 18, 21 இந்த அப்டேட் வரப்போகிறதா நான் மாற்றி அப்டேட் கொடுத்துட்டேனா எனக்கும் தெரியலை சரியாக. ஏன்னா அந்த 13ஆம் தேதி வந்துருக்கு, 21ஆம் தேதி வந்து சிவி கரெக்டாக கூப்பிடுறாங்க. 21ஆம் தேதிக்கு ஆக்சுவலாக அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பற்றி டீட்டெயில் வந்து ஃபைனல் லிஸ்ட் வரவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது. Jan 18, 21 அப்படின்னு எதிர்பார்த்த அப்டேட்டு ஒரு விலை இதைத்தான் அப்படின்னு நான் மாற்றி வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியல. நான் திரும்ப ரீவெரிஃபை பண்ணணும். அதனால் மேபி ஃபைனல் லிஸ்ட் லேட்டாக தான் ஆகும் நான் நினைக்கிறேன். நன்றி.